வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. கவனிக்க வேண்டிய 10 பின்பற்றக்கூடாத விஷயங்கள் 10. எந்த தலைப்பின் வரலாம் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, நம்ம சினிமா எல்லோருக்குமே பிடிக்கும். நம்ம மக்கள் எல்லோருக்குமே, நம்ம தமிழ் சினிமாக்கள். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் போகணுன்னா பணம் கொடுத்து சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறீங்களா, சந்தோஷம், ரசித்து பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசானில் பாருங்களா, ரசித்து பாருங்கள். டிவியில் பாருங்கன்னா ரசித்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த நடிகரை தூக்கி வைத்து கொண்டாடி பேசிக்கொள்ளுங்கள். ஆனால் எந்த சூழ்நிலையும் நடிகர் தான் கடவுள் என்கின்ற அளவிற்கு நீங்கள் உங்களை உங்களுடைய நிலைமையை ஆக்கிக்கொள்ளாதீர்கள். சமீபத்தில் கூட தேர்தல் வாக்களிப்பு என்கின்ற ஒரு விஷயம் வரும்போது எனக்கு ரொம்ப பிடித்த நடிகரான திரு அஜித் அவர்கள் ஒரு ரசிகர்கிட்ட வந்து மொபைலை பிடுங்கிறார். அந்த ரசிகர் வந்து சாதாரண ஒரு அந்த ரசிகரை போன்ற லட்சக்கணக்கான பேர் வந்து ரசிப்பதால் தான் அஜித் சார்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ன்ற ஒரு அல்டிமேட் சார்ன்ற ஒரு பேரோடு எடுக்கார். அவர் இல்லை எடுக்காதீங்கன்னு சொல்லலாம், இது வந்து நான் ஓட்டு போட வந்திருக்கேன்னு சொல்லலாம். அவர் மேபி ஒரு 4 பேர் கூட்டு வந்துட்டு அவங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் ஒரு செல்ஃபி எடுக்கும்போது அந்த மொபைலை பிடுங்கி வச்சுக்கிட்டு நான் வார்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து அஜித் சார் மேலே எந்த கோபமும் இல்லை, அந்த தம்பி அந்த செல்ஃபி எடுக்க போன அந்த தம்பி மேலே தான் எனக்கு பெரிய வருத்தம். இந்த செல்ஃபியால் ஒன்றும் ஆகிட போடல, ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்து ஒன்றும் நடக்க போடல. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா இதே போன்ற விஷயம் ரொம்ப சிறந்த நடிகரான திரு சிவகுமார் அவர்களும் பண்ணார்கள். அவர் அந்த ஃபோனை தட்டி விடுவார். அவர் மதுரை பக்கம் நினைக்கிறேன், ஏதா மிகப்பெரிய தவறு. அங்கேயும் அந்த ரசிகர் தான் தவறு. நம்ம நடிகர் நடிகைகள்லாம் ஏதோ வந்து நம்ம கும்பிடுற சாமி கிடையாது, தூக்கி வச்சு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு. நம்ம பணம் கொடுக்குறோம், அந்த பணத்தால் படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. தேர் ஜஸ்ட் ஒரு ஒரு என்டர்டைனர்ஸ், அவ்வளோதான். எந்த விதத்துலையும் அவங்க நமக்கு ரோல் மாடலாக இருக்க முடியாது, அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி. இப்போ எப்படி வந்து அஜித் குமார் சாரை பற்றி சொல்லணும், எப்படி சிவகுமார் சாரை பற்றி சொல்லணும், அதே போல் திரு விஜய் கூட அவர்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிளை வந்து ஓட்டு போடுறாரு. சைக்கிளை ஓட்டு போடுறாருன்னா ஏற்கனவே எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்துட்டு அவர் பின்னாடி ஒரு 100 பேர் பைக்கில் வர்றதுன்றது ஒரு விஷயம் வந்து இது எல்லாமே ஒரு மாஸ் காமிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இவர் வண்டி ஓட்டுறது, ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு அவன் லைஃப் அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை அம்மா அப்பா அந்த அறிவு இல்லை. ஸோ தயவுசெய்து இந்த சினிமாவுக்கு அடிமையாகி உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதீர்கள். ஸோ பின்பற்றக்கூடாத விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பின்பற்றாதீர்கள். 2, மனசு கணக்கக்கூடிய ஒரு விஷயம், தேர்தல் முடிந்து விட்டது. நம்ம மக்களுக்கு என்ன புரியலன்னா தலைவர்கள் எல்லாம் தேர்தல் டைமில் அடிச்சுப்பாங்க. தேர்தல் முடிந்த பிறகு எல்லாம் ஒன்றுகளும் ஒன்று தான், அங்கே ஜாதியெலாம் பேசாது, அங்கே தலைமை தான் பேசும். இந்த விஷயம் யாருக்குமே புரியறதில்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி அரக்கோணத்தில் 2 தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க. ஒருத்தர் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, இன்னொரு தம்பிக்கு 15 நாள் தான் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி 2 பேரை கொண்டுட்டாங்க. அவங்க என்ன தப்பு வேணால் பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணாங்களான்றதே பெரிய கேள்விக்குறி. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கொல்றதுக்கு அதிகாரத்தை யார் வந்து அந்த இன்னொரு பக்கம் உள்ள மக்களுக்கு கொடுத்தது? இது சாதிய ஒரு பார்வை மிகப்பெரிய தவறானது. நான் தாழ்த்தப்பட்ட அத்தனை மனிதர்களுக்கும் நான் சொல்கிறேன், அதாவது இந்த சென்ஸ் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அப்படின்னு நீங்கள் அரசாங்கம் பிரிச்சிருக்கு இல்லையா, அந்த மக்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து உங்களை வந்து ஒடுக்குறாங்களா, உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, உங்களை கேவலப்படுத்துகிறாங்களா, உங்கள் எல்லோருக்குமே நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைங்க, நல்லா படிக்க வைங்க. நமக்கு சோறு இருக்கோ இல்லையோ, கஞ்சி இருக்கோ இல்லையோ, தூங்குறமோ தூங்குலையோ, நோயோ என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், நம்ம பிரச்சனை நம்ம பிள்ளைங்களோட நம்மளோட போட்டோம், நம்ம பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னா பிள்ளைங்களை படிக்க வைங்க. படிப்பு என்கின்ற ஒரு விஷயம்தான் உங்கள் பிள்ளைகளை அடுத்த கட்டம் கொண்டு செல்லும். இப்போது ஒரு
இன்னைக்கு வந்து ஒரு தலித் ஒரு ஒரு மனிதர் என் வீட்டுக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்கிறவங்க வந்து தேசிய கட்சியோட மாநில தலைவர் தலித் தான், அவர் வீட்டுக்குள்ளே வரா விடாமல் பண்ண முடியுமா? அப்போ தேசிய கட்சியோட மாநில தலைவர் வரான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரிக்க மாட்டோம், நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க தான் அவங்க ஒரு காலில் விடமாட்டோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, பதவியை நோக்கி போங்க இல்லை பணத்தை நோக்கி போங்க, இந்த ரெண்டு விஷயம் வரணும் அப்படி சொன்னால் அந்த பதவியோ பணமோ வரணும்னா படிப்பு இருந்தால் தான் அது சாத்தியப்படும். ஸோ உங்கள் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. இன்னும் எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பிறப்பால் உயர் ஜாதியாக இருக்கலாம், பிறப்பால் வந்து தாத்தப்பட்ட ஜாதியாக இருக்கலாம், எல்லாம் இருந்துட்டு போட்டோம். எந்த சூழ்நிலை எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறது, ஜாதிய சிந்தனையோடு நீங்கள் போகாதீர்கள். இன்றைக்கி ரெண்டு பேரை வெட்டிட்டாங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளைகள் சார்பாக நாளைக்கு இன்னும் ரெண்டு பேரை வெட்ட மாட்டாங்கன்னு யாரால் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியும்? போலீஸ்னா 24 hours கன்மேன் போட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியும், மிலிட்ரி ஃபோர்ஸாக கொடுக்க முடியும். அவனுக்கு ஒரு நாள் தனியாக தானே போகணும் வெட்டினவனும். அப்போது இதுக்கு காரணம் நம்ம நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் அத்தனை பேரும் சாதிய சிந்தனையோடு வளர்க்கப்பட்டு சாதிய தலைவர்களால் இன்றைக்கி தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள். சாதி வேண்டாம், நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணுறீங்களா, பையனு கல்யாணம் பண்ணுறீங்களா, உங்கள் ஜாதிகளை பண்ணீங்க, அது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்சேபணும் இல்லை. ஒரு பையன் தப்பு பண்ணுறானா நம்ம பொண்ணு விஷயத்தில், நம்மளோட கம்யூனிட்டி பொண்ணு விஷயத்தில், அது வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணலாம். அதை விட்டுட்டு அதை வந்து பெருசாக இஷ்யூ ஆக்கி சாதிய பிரச்சனை, ரெண்டு பேரோட பிரச்சனையை சாதிய பிரச்சனையாக்கி நம்ம வந்து அடுத்த கட்டம் வந்து ஊரே பற்றியதுன்றதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நம்ம நம்ம பொண்ணை ஒழுங்காக வளர்த்தனா ஏன் வந்து நம்ம பொண்ணை வளர்க்காமல் அடுத்த பையனை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? நம்ம பையனை சரியாக வளர்க்காமல் அடுத்த வீட்டு குழந்தைய நம்ம எப்படி தவறாக சொல்ல முடியும்? ஸோ ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கன்னா ஒரு பொண்ணை, அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குது, பையன் மேலேயும் தப்பு இருக்குது. ஸோ இந்த இந்த விஷயம் குறித்து படித்த படிக்காத சாதிய சிந்தனை உள்ள சாதி தாழ்த்தப்பட்ட உயர் ஜாதி எல்லாருக்குமே ஒரு மாற்று சிந்தனை வரணும், தமிழ்நாடு அப்போ தான் அமைதியாக இருக்கும். ஸோ சாதிய சிந்தனை தலைவர்கள் பின்னாடி நீங்கள் போகாதீங்க. பின்பற்றக்கூடாத விஷயம் சாதின்ற விஷயம். மூணாவது மதம், எனக்கு என் மதம் ரொம்ப பிடிக்கும், இந்து மதம் மிக சிறந்த மதம், இஸ்லாம் மட்டம் கிடையாது, கிறிஸ்டியானிட்டி மட்டம் கிடையாது. அவங்களுக்கு மதம் மாறி இருக்காங்களா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வழிபட்டு போட்டோம், இஸ்லாமியர் மதம் மாறி இருக்காங்களா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வழிபட்டு போட்டோம். பட் இந்த இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் சொல்கிறேன், என்றைக்கும் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி வந்து மேபி கன்னியாகுமரியில் ஒரு மத கலவரம் நடந்திருக்கலாம், கோயம்புத்தூரில் அந்த பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கலாம். ஆல்மோஸ்ட் 99.99% இங்கே மக்கள்கிட்ட இவன் முஸ்லீம் இவன் கடையில் போய் வாங்கக்கூடாது, இவன் கிறிஸ்டின் இவன் கடையில் வாங்கக்கூடாது, இவன் ஐயர் இவன் கடையில் போய் வாங்கக்கூடாது, இவன் இந்து வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் இது வரைக்கும் கிடையாது, இனிமேலும் வராது. அது வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மதத்தால் நம்ம வழிநடத்தக்கூடிய ஆளுமைகளுக்கு பின்னால் போகக்கூடாது. என்ன கூட யாராவது கேட்கலாம், நீ வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தோட தொடர்புடைய ஆளாக இருக்க அப்படின்னு சொன்னால், என் மதத்தை திட்டினவன் வந்து என் மதம் சார்ந்தால் அவனை தண்டிக்கணும்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஆயுதம் தேவைப்படுகின்றது. அதுதானே என்னோடய கருத்தை ஒழிய நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், நான் என்னை வந்து ஒரு இஸ்லாமியரை போய் திட்டு, என்னை போய் ஒரு கிறிஸ்துவரை திட்டுனா நான் ஐ வில் டூ இட். ஏன்னா நமக்கு அது அவசியம் இல்லை, எனக்கு பொண்டாட்டு இருக்கு, பிள்ளை இருக்குது, எனக்கு ஃபேமிலி இருக்குன்னும்போது என்னோடய ஃபேமிலியை தான் நான் பார்க்கணுமே ஒழிய என் மதம் சிறந்தது, மற்ற மதம்லாம் மட்டன்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. ஸோ நான் எப்படியும் நீங்களும் அப்படி தான் இருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ நான் சினிமா, ரெண்டாவது வந்து ஜாதி, மூணாவது வந்து மிக முக்கியமாக மதம், இது சார்ந்த விஷயங்களில் நம்ம பெரிய கவனத்தோடு இருக்கணும். நாலாவது எல்லாருமே பண்ணக்கூடிய தவறு, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஆசிரமில் போய் உட்காந்துக்க வேண்டியது, ஏதாவது ஒரு சுவாமிஜி காலில் போய் உட்காந்துக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்காது. அவங்களே வந்து பொண்டாட்டி வேணாம் பிள்ளை வேணாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் அவங்க உட்காந்துருக்கும் போது நாம் அவங்க கூட போய் உட்காந்தோன்னா மைனஸும் மைனஸும் ஒன்றாகிடும், அப்போ நம்மளும் ஃபேமிலி வாழ்க்கையை தவற விட்டுருவோம். உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு குருலாம் வெளியில் கிடையாது, உங்களுக்கு உள்ளே தான் குரு இருக்கார், நீயே பெரிய குரு, நீ தான் குரு, நீ தான் சிறந்த குரு, உன்னை விட உன்னை பற்றி யாருக்கு தெரியும்? அப்போ நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா இந்த ஆசிரமம் பின்னாடி போயிட்டு உட்காந்துட்டு நான் இந்த தியானம் பண்ணுறேன் அந்த தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் குலைத்து கொள்ளாதீர்கள். அந்த அது வந்து சாதம் வந்து ஓரளவுக்கு குழைந்திருந்தால் சாப்பிடலாம், முழுதுமாக குழைந்திருந்தது பொங்கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட முடியுமா? அப்போது நீங்கள் இந்த இடத்துல சரியாக இருக்கணும்னா நீங்கள் வாழ்கிற பாதை தான் இப்போ சரியான பாதை, அதே பாதையில் போங்க. நமக்கு இந்த நமக்கு எக்ஸ்டர்னல் குருநாதர்லாம் தேவையே கிடையாது.
ஸோ அதை பின்பற்ற வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஐந்தாவது, நிறைய பேர் வந்து குழந்தைகளை ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறாங்க. எதுக்கு? அவங்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, தாம் பிள்ளை பெஸ்ட்டு ஸ்கூலில் படிக்கணும், இது ஒரு கருத்து. ரெண்டாவது, தாம் பிள்ளை எல்லாருமே பாராட்டத்துக்கு ஒரு பள்ளியில் படிக்கணும், இது ரெண்டாவது கருத்து. மூணாவது, ஸ்டேட்டஸ், நம்ம பெரிய லெவலில் வந்துட்டோம், நம்ம ஊரில் படிக்கிறதோட வெளியில் போய் படித்தாதான் பிள்ளைங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கௌரவம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி பெற்றோர் மனசில் இருக்குது. தயவு செய்து பிள்ளையை பெற்றுக்குங்க. எப்போ பெற்றுக்கலான்னா, நம்ம கூட வச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடிஞ்சால் படிக்க வைங்க, அதுவும் ஒன்றாவது வந்து பன்னிரெண்டாவது வரைக்கும். காலேஜுக்கு வெளியில் போகிறாங்கன்னா அவங்க அதுக்கான ஏஜ் வந்துடுறாங்க, என்னென்ன டைமில் என்னென்ன கிடைக்குமோ அந்த பன்னெண்டாவது படிக்கிறதுக்குள்ளே அப்பா அம்மா மூலமாக கிடைச்சிரும், அது கிடைத்து ஆக வேண்டும். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹாஸ்டலில் போடுறீங்கன்னு சொன்னால் அதை விட அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. அந்த பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் உதவாமே போயிடுவாங்க, அவங்க வந்து செல்ஃப் சென்ட்ரிக்காக மாறிடுறாங்க, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல, ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியலன்னா இந்த அவங்க வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும். நீங்கள் சொல்லலாம் இவர் ஜெயிச்சிருக்காரு அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு, ஒரு 130 கோடி மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு 50 பேர், 100 பேர், 1000 பேர், 1000000 பேர் காமிக்கலாம். ஆனால் மற்ற எல்லாருமே அங்கே போய் எல்லா எல்லாருமே ஹாஸ்டலில் போய் படித்து அப்பா அம்மா விட்டுட்டு ஜெயிச்சவங்க கிடையாது. அப்போ நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ தயவுசெய்து குழந்தைங்களை ஹாஸ்டலில் படிக்க வைக்காதீங்க. இந்த இதோட தொடர்புடைய ஆறாவது விஷயம், நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட்டில் போய் வேலை பார்க்கணும். அஃப்கோர்ஸ் அக்ரீடு, நான் ஐஏஎஸ் ஆகணும் நல்ல ஆசை, நான் ஐபிஎஸ் ஆகணும் நல்ல ஆசை. நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதோ ஐபிஎஸ் படிக்கிறதோ தவறுன்னு நான் சொல்லலை, அது வந்து சர்வீஸ் மைண்டோடு நீங்கள் போய் இருந்து லஞ்சம் வாங்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா வெல்கம், அது ஒரு 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 வரவேற்கத்தக்க ஒரு முடிவாக இருக்கும். ஆனால் எனக்கு செட்டில்மெண்ட், நான் வந்து லைஃப்பில் செட்டில்டாக இருக்கணும், சம்பளம் கரெக்டாக வந்துடணும் அப்படின்ற எண்ணத்தோடு போனீங்கன்னா அது தவறு. நிறைய பேர் வந்து நான் டீச்சராகி நான் பிள்ளைங்களுக்கு நான் அந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ண நினச்சி டீச்சர் ஆகணும், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணுங்கே படிப்பாங்க, வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அது எதுக்குன்னா, ஃபேமிலி பணத்துக்காக. எனக்கு வந்து நான் வந்து எங்கள் ரொம்ப சேஃபான வேலை, பணமும் வரணுன்ற ஒரு எண்ணத்தோடு போகிறாங்க. லைஃப் லாங் வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பணம் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போனீங்கன்னா கவர்மெண்ட் வேலை வந்து மிக தவறான விஷயமாகும். அதுலேயும் குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்மெண்ட்டு டீச்சர்ஸ்ன்றது போக நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை நீட்டு நீட்டு நீட்டுன்னு வந்து படிக்க வைக்கணும், எப்படியா டாக்டர் ஆகிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் உங்கள் பொண்ணை டாக்டர் படிக்க வைக்கிறதோ பையனை டாக்டர் படிக்க வைக்கிறதோ யாருக்கும் எந்த ஆட்சேபமும் கிடையாது. அந்த பொண்ணு அதுக்கு கேப்பபிளா, அதுக்கு அந்த பொண்ணு இஷ்டப்படுறாங்களா? ஒரு பொண்ணு ஃபேஷன் டிசைனில் ஸ்ட்ராங்காக வரலாம், ஒரு பெண்ணு ஃபுட் டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்காக வரலாம், ஒரு பொண்ணு வந்து விஷுவல் கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக வரலாம், அதோட டொமைன் என்ன, அதுக்கு என்ன பிடிக்குன்ற லிட்ரேச்சரில் ஸ்ட்ராங்காக வரலாம், ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறத விட்டுட்டு நாம் அந்த பெண்ணுக்கிட்ட போய் ஒரு விஷயத்தை நம்ம வந்து புகுத்துறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு அவள் லைஃப்பில் ஃபெயிலியர், பிக்கஸ்ட் ஃபெயிலியர் ஆகிடுவா, அந்த பையன் ஒரு பிக்கஸ்ட் ஃபெயிலியர் ஆகிடுவான்றது நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போது குழந்தைகள்கிட்ட என்ன வேலை பார்க்குன்ற ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் ஒரு திணிக்கக்கூடாது, இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ அப்படி யாராவது திணிச்சாங்கன்னா அது பின்பற்றக்கூடாத விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதே போல் ஜாதகம் என்பது 100% உண்மை. ஏன், என்னுடைய சிற்றறிவில் பிறந்த குழந்தைக்கு பாருங்கள், கல்யாணத்துக்கு பாருங்கள், ரொம்ப கஷ்டத்தில் இருக்குமா ஒரு பாருங்கள், ஒரு நல்ல அஸ்ட்ராலஜியில் பாருங்கள், நான் அது வரவேற்கிறேன். அதை விட்டுட்டு சில அஸ்ட்ராலஜிலாம் பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜினா என்னென்னு தெரியாமல் ஒரு வீட்டுக்கு மனை போடணுன்னா காலைல 4:30 to 6 கொடுக்குறது, கல்யாணத்தை 6 மணிக்கு முன்னாடி வச்சுங்கன்னு சொல்கிறது, இது அபத்தமானது. சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் தமிழர்கள் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணணும். இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் கூட சில ஜோதிடர்கள் வந்து நாள் குறித்து கொடுத்து நேரம் குறித்து கொடுத்துட்ருக்காங்க. நம்பர் 2, எல்லாத்துக்கும் ராகு ஆலயம் கண்டா அஷ்டமி நவமி பார்க்குற குடும்பங்கள் உருப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. எல்லாருக்கும் மரணம் வரப்போகுது. எல்லா நாளுமே நல்ல நாள், எல்லா நேரமே நல்ல நேரம். நம்ம அடுத்தவனுக்கு கெட்டது பண்ணாத எல்லா நேரமே நமக்கு நல்ல நேரம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கெட்ட நேரம் நல்ல நேரம்ன்றதெல்லாம் அந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்க நேரம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அப்போது விழுந்ததுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் ஜோதிடம் பின்னாடி போகிறீங்கன்னா அது மிக தவறான விஷயம். ஸோ பின்பற்றக்கூடாத விஷயம் ஜோதிடம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் நல்லா புரிஞ்சுங்க, நான் அஸ்ட்ராலஜின்றது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம், அதுதான் நம்மளை வழி நடத்துனீங்க நம்பினீங்கன்னா நம்ம விட முட்டாள் வேறு யாருமே இருக்க முடியாது. ரொம்ப முக்கியமானது கல்யாண விஷயத்தில் சொந்தக்கார பெண்கள் அப்படின்னா சொந்த மாமா பெண், சொந்த அத்தை பெண், சொந்த அக்கா பெண், இது வேண்டாம் கல்யாணத்துக்கு. அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக
அந்த பொண்ணுக்கு 20 வயசு இருக்கும், தாய்மாமாவுக்கு 35 வயசு இருக்கும், 40 வயசு இருக்கும். இது என்ன சரியாகுது? இது போன்ற கல்யாணங்கள் வேண்டாம். அது மருத்துவ ரீதியாகவே, மருத்துவ அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ரெண்டு பேருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சில நோய்களுடன் பிறக்கின்றது. இல்லைன்னா பின்னாடி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக நிறைய நோய்களை உள்வாங்கி கொண்டு கொள்கின்றது அந்த குழந்தைகள். ஸோ அதை அவாய்ட் பண்ணிங்க. ஸோ பின்பற்றக்கூடாத விஷயத்தில் ஏ வந்து கல்யாண விஷயத்தில் நெருங்கின சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாதீங்க. நம்பர் ரெண்டு, இதை பார்க்கக்கூடிய ஆண் பெண் இருப்பாளருக்கு நான் சொல்கிறது, கல்யாண வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு லவ் மேரேஜ் வேண்டாம். ஒரு கால் நீங்கள் அனாதை, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, தாத்தா, பாட்டி யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான், அப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணுங்க. ஆனால் எல்லோரும் இருக்காங்க, இதில் ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னா கூட லவ் மேரேஜ் வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க. அது சரியாக வரதில்லை மேக்ஸிமம் கேசஸில். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுங்க. அப்போ லவ் மேரேஜ் என்பது பின்பற்றக்கூடாத ஒரு விஷயம். அதே போல் நம்ம மக்கள்கிட்ட இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. மக்கள்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஹெல்த். எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. இப்போ நாளாக ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் நடந்தேன், இப்போ ஒரு 3 மாதம் நடக்கிறதுல மறுபடியும் ஒரு 1 வீக்கில் நடக்க ஆரம்பிச்சிருவேன். என்ன விஷயம்னா, யூடியூப்பில் யாராவது ஒருத்தர் வந்து வெயிட்டு லாஸ் பண்ணுறது எப்படி, ஹவு டு லூஸ் வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவாங்க, ஏதோ ஒரு டிவியில் பேசுவாங்க, ஏதோ ஒரு ஃபேஸ்புக் பேஜில், ஏதோ ஒரு மெசேஜ் ட்விட்டர்லேயோ இல்லாட்டியோ வாட்ஸ்அப்லேயோ வரும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. இது உண்மையிலே வந்து நானாக நம்பிட்டு இருந்த ஒரு விஷயத்த, காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றில் 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும்ன்ட்டு. அது முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம், கிட்னி தாங்காது. நம்பர் ரெண்டு, வெறும் வயிற்றில் இளநீ குடிக்கக்கூடாது. வெறும் வயிற்றில் நமக்கு பிடிக்காத அந்த அருகம்புல் ஜூஸ்லாம் சாப்பிட்றது 10 பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள். நம்ம உடம்புக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க. உடம்புக்கு பிடிக்காமல் கோணிக்கிட்டு, மூக்கை வாயெல்லாம் கோணிக்கிட்டு, கண்ணத்துக்கு உள்ளே வச்சுக்கிட்டு, காதத்தி உள்ளே சொல்லிக்கிட்டு ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா அதெல்லாம் ப்ரோஜனம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூஸ் ஃபார்மெட்டில் எது குடித்தாலும் நல்லது கிடையாது. ஸோ ஹெல்த் டிப் எதுவுமே இந்த ஃபேஸ்புக் யூடியூப்பில் வரக்கூடிய எந்த ஹெல்த் டிப் யார் சொன்னாலும் ஃபாலோ பண்ணாதீங்க. இதில் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், அலோபதி சொல்கிறத நீங்கள் வந்து டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். காரணம் வந்து சித்தாவோ ஹோமியோவோ நான் தப்புன்னு சொல்லலை. மோர் ரிசர்ச்சர்ஸ் வந்து இப்போ இருக்கிற சித்தா அண்ட் ஹோமியோபதி டாக்டர்ஸோட யார் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அலோபதி டாக்டர்ஸ் தான். ஸோ அதனால் அவங்க சொல்கிறத கேளுங்க, நீங்களாக போய் மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. ஸோ பின்பற்றக்கூடாத விஷயம், ஹெல்த் டிப்ஸ் வந்து ஒரு சோர்ஸ் சரியில்லாத சோர்ஸ்லேருந்து வந்தது. நிறைய பேர் இப்போ வந்து சுய பிரசவம்லாம் பண்ணாங்க, அயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டம். அந்த ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம பரிசோதனை பண்ணி உயிர் போகிறதுக்கு நம்ம மனைவி வந்து ஒன்று எலியோ நாயோ பூனையோ கிடையாது, அதுவே உயிர் தான் அப்படின்னும்பொழுது, விலை மதிப்பில்லாத மனித உயிர் வந்து நம்மளுடைய அஜாக்கிரதையால் முட்டாள்தனத்தால் போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இது போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கடனுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு அலையிறவங்க 1000 பேர், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் உண்டு. தயவுசெய்து கடன் அடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே பரிகாரம் உழைப்பு மட்டும்தான். உழைப்பை அதிகப்படுத்துங்கள். ரெண்டாவது, இந்த பச்சை கலரில் கயிறு கட்டிக்கிட்டு நான் வந்து குபேரன் என்னை காப்பாற்றுவார், குபேரன் ஒன்றா காப்பாற்றப்படுவார் நம்ம போடுற பணத்தால், அந்த கோயில் காப்பாற்றப்படும், அந்த கோயிலுக்கு பூசாரி காப்பாற்றப்படுவார், நாம் காப்பாற்றப்பட மாட்டோம். நம்பர் 3, இந்த கருப்பு கலரில் மை வச்சுட்டா பணம் வரும், 786 நோட்டு எனக்கு வந்தது, அதை நான் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டேன்னா பணம் வரும், இதெல்லாம் வராது. உழைச்சால் மட்டும்தான் பணம் வரும். சிலருக்கு வந்து திருப்பதி வந்து மாசப்பிறப்பு, முதல் தேதி போவேன், ஐயப்பன் கோயிலுக்கு போவேன், எந்த சாமியும் இதெல்லாம் கேட்குறதில்ல. இது நம்மளாக உண்டு பண்ண விஷயங்கள். உங்களுக்கு பணம் வரும்னா ஒரே ஒரு விஷயம், நீங்கள் உழைச்சி தான் ஆகணும். அதுலேயும் வந்து நிறைவான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குபேர பூஜையெல்லாம் வந்து பண்ணுவாங்க பணம் வர்றதுக்கு. நான் வந்து இந்த குபேரரை வணங்குகின்றேன், அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நீங்கள் வந்து இது போன்ற விஷயங்களில் வந்து நீங்கள் கடன்காரனாக இருக்கீங்க, நான் நல்லபடியாக மாறணும், நல்லபடியாக வாழணும்னு நம்பினீங்கன்னா, பி வித் அல்டிமேட், உங்களுடைய உச்சக்கட்ட சாமியை நம்புங்க. உபரி சாமிகள் பின்னாடிலாம் போய் உங்களுடைய நேரத்தை எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்கிறது எனக்கு தாழ்மையான கருத்து. அப்போது உழைப்புன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் நம்பணுமே ஒழிய எந்த ஷார்ட்கட்டையும் நம்பாதீங்க, பின்பற்றாதீர்கள். ஸோ எனக்கு தெரிந்த இந்த 10 விஷயங்களும் மிக முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் த அல்டிமேட் என்கின்ற ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்வீர்கள். நான் உணர்ந்திருக்கின்றேன், நீங்களும் உணர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
உங்களை மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்கின் நாலு சொல் இதுவும் எதுவும் கடந்து போகும் வீரவெல்லாம் வெற்றி பெறும்.